வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு வாசக நட்புகளை வரவேற்கிறேன். ஆரலி அத்தியாயம் 2. வியன் அறை வர அவளோ கீழே படுத்திருந்தாள். வியன் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டு, மதி எழுந்திரி, இப்படி வெறும் நிலத்தில் படுத்தா உடம்பு என்ன ஆகும், எழுந்து கட்டில் படு. மதி எழுந்து அமர்ந்து அவன் முகம் பார்த்தாள். நீ இங்கே படு, எனக்கு உன் பார்வைக்கு அர்த்தம் புரியுது, நான் பக்கத்து ரூம் போய் தூங்குறேன், நல்லா ரெஸ்டடு, நாளைக்கு எல்லாம் பேசலாம். இல்லை, உண்மையாக எனக்கு கட்டிலில் தூங்கி பழக்கம் இல்லை, நீங்கள் கட்டில் மேலே தூங்குங்க, நான் இங்கேயே. சரி, கீழே படுக்க தரேன், ஒரு நிமிஷம் இரு. வியன் கட்டிலின் கீழே ஒரு பக்கத்தில் அவள் படுக்க படுக்கை விரித்து தலையணை தர மதி வாங்கி கொண்டாள். இப்போ தூங்கு. மதி அவனையே பார்த்திருக்க வியன் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். என்ன என்று அவன் புருவம் உயர்த்த, அது என்ன? மதி தடுமாற, உன்ன என்ன? வியன் எடுத்து கொடுத்தான். இல்லை, என்னை எங்காவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க, நான் வேலைக்கு போய் என்ன நானே பார்த்துப்பேன், உங்களுக்கு என்னால் எந்த கஷ்டமும் வேண்டாம். மதி தலைகுனிந்து சொல்ல, அப்புறம் வியன் கேட்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், வீட்டை சுத்தம் பண்ண தெரியும், நான் இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கட்டுமா? இந்த கல்யாணம் நமக்கு நடுவில் அவசியம் இல்லாத ஒன்று, உங்களுக்கு நான் சும்மாதான், உங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே என்னை வெளியே அனுப்பிடுங்க, எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுது, ரொம்ப பயமாக இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத பொண்ணு நான். மதி சொல்லி முடிக்க, சரி தாலியை கழட்டு, என் அப்பா கிட்ட ஹாஸ்டலில் சேர்த்து விட சொல்கிறேன், எங்கேயோ வேலைக்கு போ, எனக்கு எதுக்கு அது? வியன் கூறவும் மதி அவனை பார்த்து விழிக்க, சீக்கிரம் கழட்டி கொடு, என்ன பார்க்குற, கழட்டி கொடுன்னு சொன்னேன். வியன் அதட்ட, தாலி ஏன் கேட்குறீங்க? மதி கண்கள் கண்ணீரில் நிறைய, நாளைக்கு இதை வச்சு உரிமை கேட்டு நீ வந்தா நான் என்ன செய்வேன், அதான் முன்னெச்சரிக்கை, சீக்கிரம் கொடு, நிறைய வேலை இருக்கு. மதி இப்போது ஊமையாகிவிட அவள் கண்ணில் நிறைந்த கண்ணீர் சிந்தியது. நான் செத்துப்போன அப்புறம்தான் அது உன் கழுத்துலேருந்து இறங்கணும், நான் உன் புருஷன், நீ தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி, புரியுதா? இது நம்ம வீடு, நீ இங்கே முதலாளி, தேவையில்லாத எதையும் யோசிக்காத, இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போனால் இந்த வீட்டு மருமகளாக போகணும், இல்லை நிரந்தரமாக பெணமாக தான் போகணும், வீட்டை விட்டோ என்ன விட்டோ நீ வெளியே போ, அப்புறம்தான் இருக்கு உனக்கு கச்சேரி. ஒன்றும் பேச தெரியாத அப்பாவி பொண்ணுன்னு நினச்சேன், பேசுகிற பாரு லூசு மாதிரி, தனியாக போய் நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், என்னுடைய அதை கிழிங்க, சரியா? வியன் கோபத்தில் பேசிவிட அவனின் கோபம் கண்டு மிரண்டு விழிக்கும் அவளை கண்டதும் இவனுக்கு கோபம் காணாமல் போனது. அவள் அருகில் சென்று கொஞ்சம் இடைவெளி விட்டு அமர்ந்து பொறுமையாக பேசினான். உன் கண்ணில் வர இந்த நீர்வீழ்ச்சியை அணைச்சிட்டு படுத்து தூங்குமதி, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு வேணா இது அவசியம் இல்லாத கல்யாணமாக இருக்கலாம், நான் உன்னை விரும்பி இந்த கல்யாணம் எவ்வளோ அவசியம்னு தெரிஞ்சுதான் பண்ணேன், இது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்த கல்யாணம்தான், அதுக்காக உன்னை தனியாக விட சொல்றியா? என்னோட உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ போகலாம், ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாமே முறையாக நடக்கட்டும், உன் அவசரம் உனக்கு ஆபத்து, அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பொறுமையாக எல்லாமே பேசலாம், உன் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது, என்னை நம்பு ப்ளீஸ். மதி தலையசைத்து சரி என்று சொல்ல அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான். வியன் எழுந்து அறை விட்டு வெளியில் செல்ல மதி படுத்து கொண்டாள். மதி மனதில் அவனின் வார்த்தைகளே வலம் வந்தது. இத்தனை நல்லவரா இவர், இவரின் வாழ்வை தெரிந்தே எப்படி கெடுப்பது, படிப்பு, அழகு, அறிவு, பணம் என்று எதில் இவருக்கு பொருத்தம்? நான் ஏதோ பாவப்பட்டு தாலி கட்டி விட்டார் என்பதற்காக வாழ்ந்து விட முடியுமா? 10 நிமிடம் வாசலில் நிற்கவே தயங்கிய அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக வாழ்வது நடக்குமா? அந்த தகுதி எனக்கு உண்டா? இல்லையே, என்னை பிடித்து போய் தான் தாலி கட்டினேன் என்றாரே, இது என்னை சமாதானம் செய்ய சொன்ன வார்த்தைகளாக இருக்கும், என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும், இங்கிருந்து எப்படி செல்வது? அதுதான் அவரோடு வாழ விருப்பம் இல்லை என்றால் வெளியில் செல்லலாம் என்று சொன்னாரே, கூடிய விரைவில் வெளியேறிவிட வேண்டும், இனி யாருக்கும் சுமையாக இருந்துவிடக்கூடாது. இப்படி இன்னும் ஏதேதோ எண்ணிக்கொண்டே தூங்கி போயிருந்தாள் மதி. அங்கு வியனோ அவன் அப்பாவின் முன் சோகமாக அவள் சொன்னதையெல்லாம் சொல்லிவிட்டு அமர்ந்திருந்தான். என்னடா இப்படி உட்காந்துருக்க, எல்லாம் சொல்லி தானே தாலி கட்டினேன், இப்போ இப்படி பேசுகிற,
அந்த பொண்ணு பாவண்டாவியா? என்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு நாளைக்கு அவ சொன்னா என்ன செய்யறது? விருப்பம் இல்லாத பொண்ணை வற்புறுத்த என்னால் முடியாது. அந்த பொண்ணு பாவண்டாவியா? மதி 6 கேன்டீன் வச்சிருக்கிற வீட்டு பொண்ணு மாதிரியா இருக்கா? கழுத்தில் ஒரு சங்கிலி, கையில் ஒரு மோதிரம், அவ்வளோதான் அவன் நகை. அந்த பொண்ணை படிக்க கூட விடலை. ஒரு குடிகாரனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்க பார்த்துருக்காங்க. அவன் பாதியில் ஓடி போயிட்டான். உன்னோட கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை கை கழுவிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை சுமையாகவே பார்த்து பார்த்து அந்த பொண்ணுக்கு அவளையே ஒரு சுமையாகவே தோணுது. நீ தான் அவளுக்கு துணையாக இருக்கணும் வியா. போகிறேன்னு சொன்னால் போன்னு சொல்லி விட்டுடுவியா? பிடிச்சு தானே கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். அவங்க அப்பா செய்த உதவி தான் இப்போ நம்ம வாழற வாழ்க்கை. நன்றி கடன் தீர்க்க மட்டும் இல்லை, அந்த பொண்ணை என் பையன் பத்திரமா பார்த்துப்பான்னு நம்பி செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் உன் இஷ்டம். அப்பா, எனக்கு மதிய முன்னாடியே தெரியும். நம்ம கிழக்கு தெருவில் இருக்கிற துர்காம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாரம் தவறாமல் வருவாள். வந்து துர்காம்மன் முன்னாடி கண் மூடி நின்னதும் அவள் கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஒரு முறை இல்லை, பல முறை இதே தான். அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் பார்க்காம அழுதுகிட்டே இருப்பாள். ஏன் இந்த பொண்ணு அழுகுது? அப்படி என்ன தான் சோகம்? நானும் தொடர்ந்து கோவில் போன அப்போல்லாம் இதை பார்த்துருக்கேன். யார் கூடவும் பேச மாட்டா. ஒரு முறை என் கை அவள் கண்ணீரை தொடக்க தவிச்சிருக்கு. பிரகாரம் சுற்றிட்டு வந்து தான் கண் தொடப்பா. அன்னைக்கு மணமேடையில் அதே போல் அழுது நிற்கிறத பார்த்து தான் சரின்னு சொன்னேன். இப்போ என்னால் அவள் கண்ணீரை தொடக்க முடியும். ஆனால் வற்புறுத்தி ஒரு பொண்ணை என்னோட வாழ வைக்க முடியாது. என்னடா இப்படி சொல்கிற? சுந்தரம் கேட்க, எனக்கு தெரியல, அவள் அழாமல் இருந்தால் போதும். அவசரப்பட்டு நான் தாலி கட்டி இருக்க வேண்டாம்னு இப்போ தோணுது. சூழ்நிலையை காரணம் சொன்னாலும் அவள் விருப்பத்தை கேட்கவே இல்லையே, தப்பு தானே அது? என்ன செய்ய போகிற இப்போ? அவளை அழாமல் பார்த்துக்க புருஷனாக தான் இருக்கணுமா? நண்பனாக இருக்கக்கூடாதா? விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு தேவையான உதவியும் பாதுகாப்பும் செய்துட்டு விலகி இருந்து பார்த்துப்பேன். சுந்தரம் அவனை பார்த்து இடவலமாக தலையாட்டி பெருமூச்சு விட்டார். அவர் எதுவும் சொல்லாது அறைக்கு சென்றுவிட வியன் சிந்தனையில் இருந்தான். மாலை நேரம் வேலைக்காரர்கள் வந்திருக்க தேநீர் எடுத்து சென்றனர். ஆனால் மதி தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்று வந்துவிட்டனர். வியன் சென்று பார்த்து அவனும் அவள் தூங்குவதை பார்த்து தூங்கட்டும் என்று விட்டுவிட்டான். கல்யாணம் என்று சரியாக தூங்கியிருக்க மாட்டாள் என்று விட இரவும் அவள் உணவு உண்ண வரவில்லை. அறை சென்றவன் அவளை எழுப்பிவிட அழைக்க அவளிடம் அசைவு இல்லை. அருகில் சென்றவனுக்கு அவளின் சிவந்த முகம் ஏதோ சொல்ல நெற்றியில் கை வைத்தான். காய்ச்சல் கொதித்து கொண்டு இருந்தது. அவளால் எழுந்து அமரக்கூட முடியாத அளவுக்கு காய்ச்சல் இருக்க வேலையாட்களிடம் கஞ்சி வைக்க சொல்லி கொஞ்சம் அவளை குடிக்க வைத்து கூடவே மாத்திரைகளையும் சாப்பிட வைத்தான். இரவு அதே அறையில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். காய்ச்சலில் அவளின் கண்ணில் வந்த கண்ணீரை துடைத்து விட்டான். இவள் கண்ணீர் எப்போதுதான் நிற்கும்? இவள் சிரிக்கவே மாட்டாளா? என்னதான் சோகம் இவளுக்கு? ஏன் இவளை சுமையாக பார்க்கின்றனர்? எனக்கு ஏன் இவள் அழுதால் இத்தனை வலிக்கிறது? எந்த உணர்வின் உந்துதலில் தாலி கட்டினேன்? இவள் மீது கோபம் கொள்ளும் அளவுக்கு உரிமை வந்தது எப்போது? இவள் என்னை விரும்பாது விலகி போவாள் என்றால் ஏன் மனம் இப்படி தவிக்கிறது? மனம் நிறைந்த நிலையில்தான் இவளை ஏற்றுக்கொண்டேன். என் மனதிற்கு எப்போது இத்தனை பிடித்து போனாள்? ஒரு நாளில் அவளிடம் நான் உணரும் இந்த நேசம் அவளுக்கு ஏன் இல்லை? இவள் என்னவள் என்று தோன்ற அவளின் மதிமுகம் பார்த்தான். மெலிதாக ஒரு புன்னகை அவன் இதழில் வந்தது. அவளை பார்த்து கொண்டே அமர்ந்த நிலையில் தூங்கியிருந்தான். கோட் ஸ்டாப் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். மேற்கோள், உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்துங்கள். அத்தியாயம் 2 நிறைவு பெற்றது. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அன்பு அனைத்தும் செய்யும்.